அரபு அமீரகத்தின் இன்றைய முக்கிய செய்திகள். ஐக்கிய அரபு அமீரகத்தின் துணைத் தலைவரும் பிரதமரும் துபாயின் ஆட்சியாளருமான மாண்புமிகு ஷேக் முகமது பின் ரசித் அல் மக்தூம் அவர்கள் பொதுமக்களுக்கு ஈத்தல்லாதா வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டுள்ளார். இது குறித்து அவர் வெளியிட்டுள்ள செய்தியில், ஐக்கிய அரபு அமீரகம் மற்றும் அனைத்து அரபு மற்றும் இஸ்லாமிய நாடுகளில் உள்ள மக்கள் அனைவருக்கும் ஈத்தல்லாதா தினத்திற்கு வாழ்த்துவதோடு அனைவரும் பாதுகாப்புடனும் நல்ல உடல் ஆரோக்கியத்துடன் இருக்க தனது வாழ்த்துக்களை தெரிவிப்பதாக அவர் கூறியுள்ளார். தமிழகத்திலிருந்து துபாய்க்கு விசிட்டிங் விசாவில் வந்த பெண்மணி ஒருவர் அமீரகத்திலே உயிரிழந்ததை அடுத்து அவருக்கு இறுதி சடங்கானது முஸ்லிம் இளைஞர்கள் உதவிய சம்பவம் அனைவரையும் நெகிழ்ச்சிக்குள்ளாகியுள்ளது. துபாய்க்கு விசிட்டிங் விசாவில் வந்த தமிழகத்தைச் சேர்ந்த மரியா ஜார்ஜ் என்னும் 62 வயது கிறிஸ்துவ பெண்மணி கடந்த நேற்றுக்கிழமை உயிரிழந்துள்ளார். தொற்று வைரஸ் நோயின் போது ஏற்பட்டுள்ள விமான பயண தடை காரணத்தினால் மரியாவின் மகள் அமீரகத்திலே இறுதி சடங்கை மேற்கொள்ள திட்டமிடப்பட்டுள்ளார். இதனையடுத்து ஐக்கிய அரபு அமீரகத்தில் வசிக்கும் அவரது மகள் அமீரக குடியிருப்பாளராக இல்லாததால் தனது தாயாரின் இறுதி சடங்கை அமீரகத்திலே மேற்கொள்ள பல அலுவலகங்களையும் மனிதர்களையும் அணுகியுள்ளார். பொதுவாக விசிட்டிங் விசாவில் அமீரகம் வந்து இறப்பவர்களின் உடலை அவர்களின் சொந்த நாடுகளுக்கு திருப்பி அனுப்பப்படுவதே வழக்கமான ஒன்றாகும். இறுதியில் அவர் நலன்புரி குழுவான மார்க்கஸின் துபாய் அலுவலகத்தை நாடியுள்ளார். அவரது நிலைமையை உணர்ந்த மார்க்கஸ் துபாய் மரியா ஜார்ஜுக்கு அமீரகத்திலே இறுதி சடங்கு மற்றும் அடக்கம் செய்வதற்கான பொறுப்பை ஏற்க முடிவு செய்துள்ளது. மார்க்கஸின் ICF நல குழுவின் உதவியோடு மகளுக்கு தனது தாயின் இறுதி சடங்குகள் அமீரகத்திலே நடைபெறுவதற்கு சிறப்பு அனுமதியும் வழங்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து மரியா ஜார்ஜ் உடலானது மார்க்கஸ் ICFS நல குழுவின் உதவியுடன் வெள்ளிக்கிழமை ஜபல் அலியில் இருக்கும் ஒரு சர்ச் கல்லறையில் அடக்கம் செய்யப்பட்டது. மேலும் இறந்த மரியா குடும்பத்தின் உறுப்பினர்கள் மார்க்கஸ் தன்னார்வலர்களுக்கு நன்றியை தெரிவித்துள்ளார்கள். மேலும் தேவாலயத்தின் தந்தை மைக்கேல் கார்டோஸ் ICF தன்னார்வலர்களின் உதவிக்காக தனது வாழ்த்துக்களையும் தெரிவித்துள்ளார். ஃபுஜைராவில் உள்ள ஈத் தொழுகை ஹாலின் பின்புறத்தில் 39 வயது எமிரேட்டி ஆண் ஒருவர் இறந்த நிலையில் கிடந்ததாக ஃபுஜைரா காவல்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளார்கள். இது குறித்து விசாரணைகள் சூடுபிடித்த நிலையில் இது கொலைதான் என காவல்துறை அதிகாரிகள் கண்டுபிடித்துள்ளார்கள். தொழுகை மையத்திற்கு வெளியே கொலை செய்யப்பட்டவர் நின்று கொண்டிருந்த வேளையில் 31 வயது சீன நபர் அங்கே வந்திருக்கிறார். கொலை செய்பவர்களிடமிருந்து விலையுயர்ந்த பொருட்கள் மற்றும் பணத்தை கொடுக்குமாறு திருடன் மிரட்டியுள்ளார். இதனால் அச்சமடைந்த எமிரேட்டி ஆண் அங்கிருந்து தப்பிக்க முயற்சி செய்திருக்கிறார். அப்போது சீன நபர் கையில் இருந்த துப்பாக்கியை இயக்கியுள்ளார். இதன் காரணமாக குண்டடிபட்டு எமிரேட்டி ஆண் அங்கேயே உயிரிழந்ததாக கூறப்படுகிறது. சம்பவ இடத்திலிருந்து கைப்பற்றப்பட்ட கைரேகைகள் மற்றும் தடயங்கள் ஆகியவற்றின் மூலம் புஜைரா காவல்துறை கண்டுபிடித்துள்ளது. மேலும் குற்றவாளி இன்னொரு இடத்திலிருந்து துப்பாக்கியை திருடியதாகவும் காவல்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளார்கள். துப்பாக்கி திருடப்பட்ட இடத்தையும் குற்றவாளி மூலமாக காவல்துறை அதிகாரிகள் கண்டறிந்துள்ளார்கள். மேலும் பொதுவிளக்கு விசாரணைக்கு குற்றவாளி உட்படுத்தப்பட்டு இருப்பதாக காவல்துறை அதிகாரிகள் கூறி வருகிறார்கள். இந்தியாவிலிருந்து கத்தார் வழியாக அமீரகம் செல்ல முடியுமா? விமான கட்டணம் எவ்வளவு? பயண முகவர்கள் குறித்த முக்கிய அறிவிப்புகள். இந்தியாவிற்கும் ஐக்கிய அரபு அமீரகத்திற்கும் இடையிலான விமான பயண போக்குவரத்து தடை தொடர்ந்து நீட்டிக்கப்பட்டு வருவதால் இந்தியாவில் சிக்கி தவிக்கும் அமீரக குடியிருப்பாளர்கள் பலரும் தற்போது கத்தார் வழியாக அமீரகம் செல்ல தொடங்கி உள்ளதாக பயண முகவர்கள் தெரிவித்துள்ளார்கள். கடந்த ஜூலை 12ஆம் தேதி கத்தார் பொது அமைச்சகமானது தொற்று வைரசிற்கு எதிரான 2 தடுப்பூசிகளையும் முழுமையாக போட்டுக்கொண்ட சர்வதேச பயணிகளுக்கு அதன் எல்லைகளை மீண்டும் திறப்பதாக அறிவித்ததை தொடர்ந்து இப்போது பலரும் கத்தார் வழியாக அமீரகம் செல்ல முயல்வதாக பயண முகவர்கள் கூறி வருகிறார்கள். மேலும் கத்தார் வரும் பயணிகள் தங்கள் பயணத்திற்கு குறைந்தது 14 நாட்களுக்கு முன்பே தடுப்பூசி கத்தார் நாட்டு சுற்றுலாத்துறை சார்பாக கூறப்பட்டுள்ளது. மேலும் இது குறித்து பயண முகவர்கள் கூறுகையில், இந்திய பாஸ்போர்ட் வைத்திருப்பவர்களுக்கு இப்போது கத்தார் நாட்டின் வருகை விசா அதாவது அரைவல் விசா வழங்கப்படுகிறது.
கத்தார் வரக்கூடிய பயணிகள் அனைவரும் கத்தாரில் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள அப்ளிகேஷனில் பதிவிறக்கம் செய்து அதில் பாஸ்போர்ட், PCR சோதனை முடிவு, ஹோட்டல் முன்பதிவு விவரங்கள் போன்ற தங்கள் விவரங்களை பதிவேற்றம் செய்ய வேண்டும். அந்த அப்ளிகேஷனில் பதிவேற்றம் செய்ததும் பயணிகள் 7 முதல் 8 மணி நேரத்தில் ஒப்புதல் பெறுவார்கள் என்றும் கூறப்பட்டுள்ளது. மேலும் கத்தார் அரசானது நாட்டிற்கு வரும் பயணிகளுக்கான திருத்தப்பட்ட பட்டியலையும் அறிவித்துள்ளது. அதில் சிக்கி தவிக்கும் பயணிகளின் தேவை வியத்தகு அளவில் அதிகரித்துள்ளது என்றும் கூறப்பட்டுள்ளது. கத்தார் ஐக்கிய அரபு அமீரகத்திற்கு மிகவும் அருகாமையில் இருப்பதால் அமீரகத்தை போன்றே கலாச்சார விருப்பத்தையும் கருத்தில் கொண்டு ஆர்மீனியா அல்லது உஸ்பெகிஸ்தான் போன்ற நாடுகளுக்கு பதிலாக தற்போது அமீரகம் செல்பவர்கள் கத்தாரில் தனிமைப்படுத்திக் கொள்ள ஆர்வம் காட்டுவதாகவும் கூறப்படுகிறது. மேலும் இந்தியாவிலிருந்து தோஹா வழியாக அமீரகம் செல்ல விமான டிக்கெட் விலை மற்றும் ஹோட்டல் தங்குமிடம் உட்பட 5000 dirhams முதல் 6000 dirhams வரை வசூலிக்கப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது. இருப்பினும் கத்தார் விமான நிலையத்தில் வந்திறங்கியதும் அங்கேயும் மேற்கொள்ளப்படும் RT-PCR பரிசோதனைக்கு ஆகும் செலவானது 300 கத்தார் ரியால்கள் ஆகும். இது பயணிகளால் செலுத்தப்பட வேண்டும் என்றும் கூறப்பட்டுள்ளது. கத்தார் நாட்டிற்கு வரும் பயணிகள் அரசால் அங்கீகரிக்கப்பட்டுள்ள பைசர், பயோ இன்டெக், மாடர்னா, ஆஸ்ட்ரோஜெனாகா மற்றும் ஜான்சன் ஆகிய தடுப்பூசிகளை போட்டுக் கொள்பவர்களாக இருக்க வேண்டும் என்றும் கூறப்பட்டுள்ளது. அதே போன்று ஜீனோஃபார்ம் தடுப்பூசி எடுத்தவர்கள் நாட்டிற்குள் நிபந்தனைகளுடன் நுழைய அனுமதிக்கப்படுவார்கள் என்றும் கூறப்பட்டுள்ளது. மேலும் ஜீனோஃபார்ம் தடுப்பூசி எடுத்துக்கொண்ட பயணிகள் விமான நிலையம் வந்திறங்கியதும் ஆன்டிபாடி சோதனைக்கு உட்படுத்தப்படுவார்கள். இதில் ஆன்டிபாடிகள் நேர்மறையாக இருந்தால் அவர்களுக்கு தனிமைப்படுத்துதலில் இருந்து விலக்களிக்கப்படும். இல்லை என்றால் அந்த பயணி புறப்படும் நாட்டின் அடிப்படையில் தனிமைப்படுத்துதலுக்கு உட்படுத்தப்படுவார்கள் என்றும் பொது சுகாதார அமைச்சகம் தனது இணையதளத்தில் தெரிவித்துள்ளது. துபாயில் உள்ள இந்திய துணை தூதரகத்தின் வளாகத்தில் நேற்று ஈத் அல்லாதா தினம் சிறப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் அமீரகத்தின் இந்திய துணை தூதரான டாக்டர் அமன்பூரி மற்றும் துணை தூதரர்கள் இதில் பங்கேற்றுள்ளார்கள். நிகழ்ச்சியின் ஒரு பகுதியாக ஈத் அல்லாதாவின் முக்கியத்துவம் குறித்து சொற்பொழிவுகளும் நடத்தப்பட்டது. இதில் துணை தூதரக அதிகாரி கரீம் ஆகியோர் கலந்து கொண்டு ஈத் பெருநாளின் சிறப்புகளை எடுத்துரைத்துள்ளார்கள். அமீரகத்தில் 1 gram 22 carat தங்கத்தின் விலையானது 206.75 dirhams ஆக இருக்கிறது. 1 gram 24 carat தங்கத்தின் விலையானது 220 dirhams ஆக இருக்கிறது. 1 gram வெள்ளியானது 3.24 dirhams ஆக இருக்கிறது. அமீரகத்தில் உள்ள 1 dirhams ஆனது இந்திய மதிப்பிற்கு இன்றைய நிலவரப்படி 20.28 ரூபாய் இருக்கிறது. அதே போல் அமீரகத்தில் உள்ள 1 dirhams ஆனது ஸ்ரீலங்கா மதிப்பிற்கு 55.18 ரூபாய் இருக்கிறது. அமீரகத்தில் கடந்த 24 மணி நேரத்தில் புதியதாக 1541 பேருக்கு COVID-19 விளக்குகள் பதிவாகியுள்ளது. இங்கு மொத்தமாக பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 664,027 இருக்கிறது. இன்று மட்டும் புதியதாக 1502 பேர் குணமடைந்த வீட்டிற்கு அனுமதிக்கப்பட்ட நிலையில் இங்கு மொத்தமாக குணமடைந்தவர்களின் எண்ணிக்கை 641,750 இருக்கிறது. இன்று மட்டும் புதியதாக 4 பேர் மரணமடைந்ததாகவும் இங்கு மொத்தமாக மரணமடைந்தவர்களின் எண்ணிக்கை 1904 அதிகரித்துள்ளது என்று அமீரகத்தின் பொது சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுபோன்ற நியூஸ்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரேஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.